இனி மேயர் முடிவு பண்ணும். இப்போ வார்டு உறுப்பினர் தான், அடுத்ததானே வட்டத்துக்கு தான் தேர்தல். மறைமுக தேர்தலில் மறைமுக தேர்தல் நடக்கிற எல்லா இடத்துலயுமே வந்து ஆளுங்கட்சியில இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கிறோம். இப்ப இந்த மறைமுக தேர்தல் வந்து பாதிப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? அது ஏற்கனவே தொடர்ந்து தேர்தல் நடந்துட்டு முறை, கடந்த ஆட்சியில என்ன மாதிரி நடத்தணும்னு தேர்தல் ஒரு முறையை பின்பற்றினாங்களோ அதே முறையில இப்ப இந்த ஆட்சியை அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால தேர்தல் ஆணையம் அறிவித்த பிறகு அதுல எல்லா கட்சிகளும் ஒத்து போய் செயல்பட்டதான சரியா இருக்கு. இனி அதை பத்தி முரண்பாடா பேசிட்டு இருக்கிறதா பயன் இருக்காது. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கணிச்சு போட்டிக்கிட்டீங்க, பெரிய அளவுல வரவேற்புல அதிமுக கூட்டம் கணிச்சு போட்டுக்கிட்டீங்க. அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, 2 கோடி வாக்காளர் இருக்கக்கூடிய வன்னியர்கள் வந்து யாருமே போடல அப்படின்னு பாமக நிறுவனம் சொல்லியிருக்காரு. ஆனா பொதுமக்கள் தான் போடணும், வாக்குகள் போடணும் வந்து பொதுமக்கள் போட்டா தான் அவங்க ஜெயிக்க முடியும். இதுல கூட்டணி கடமை நாங்க வந்து எதுவுமே பண்ணல, பொதுமக்கள் தான் முடிவு செய்யணும். பாமக தான் ஒவ்வொரு தேர்தலுக்கு போது கூட்டணி தாங்கிறது அவங்க வாடிக்கையா இருக்கு அப்படின்னு. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பல, ஏற்கனவே அது முடிஞ்சு போன பிரச்சனை. கடந்த 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி 3வது இடத்தை பிடித்தோம். மொத்த கவுன்சிலர் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி. 3வது இடத்துலேருந்து இன்னும் மேலே முன்னேறத்துக்கு நாம் முயற்சி பண்ணிட்டுருக்கிறோம். அதோட மாற்று கருத்தில் கூட்டணி தர்மங்கிறது, கூட்டணி கட்சிகளில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க கட்சிக்கும் ஓட்டு போடணும், கூட்டணி கட்சிகளுக்கும் ஓட்டு போடணும், அதுதான் கூட்டணி தர்மம். குறுகிய கால அவகாசம் இல்லாமலே அறிவிச்சுக்கலன்னு கேட்டதுக்கு இது உச்சநீதிமன்ற முடிவு. எங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும் தான் நாங்க விரும்பணும், ஆனா உச்சநீதிமன்றம் உடனே தேர்தல் தேதி அறிவிச்சே ஆகணும்னு சொல்ற நெருக்கடியில தான் நேற்றுக்கு முதல் நாள் தான் காலக்கேடு, அடுத்த நாள் அறிவிச்சாகணும், உடனே வேட்புமனு வரணும். அந்த அடிப்படையில் தான் பண்ணணுமே தவிர வேற வாய்ப்பு இல்லை. கடந்த 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பல இடங்களில் பாமகவுடைய நிர்வாகிகள் வந்து லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு இது போயிட்டாங்கன்னு மருத்துவரையாகவே குற்றச்சாட்டு கட்சி நிர்வாகிகள் வந்து வச்சுருக்காங்க. இப்போ தலைவராக நீங்கள் வந்து நிர்வாகிகளுக்கு கடுமையான எச்சரிக்கை ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? அது போன்ற லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் யாராவது மற்ற கட்சி கேட்டீங்க? நேற்று முதல் நாள் இணைய வழியில் நிர்வாகிகள் கூட்டம், தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நிர்வாகிகள் இணைய வழியில் சந்திப்பு கூட்டம். அதில் மருத்துவரையை கலந்துக்கிட்டாரு, எங்கள் சென்னையை மருத்துவர் அன்புமணியும் கலந்துக்கிட்டாரு. அதில் நானும் சொன்னேன், எங்கள் மருத்துவரையாவும் சொன்னார், இதில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டன் செயல் வீரன் பொறுப்பாளர் யாரும் சோரம் போகக்கூடாது, எங்கேயாவது அமைதியாகிடக்கூடாது, அப்படி இருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி மருத்துவரையா சொல்லிட்டு லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அது எந்த சூழ்நிலையில் கூடாது, அப்படி இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கணும், உடனடியாக எடுக்கணும் சொல்லியிருக்காரு. அதனால இந்த தேர்தலில் அப்படிப்பட்ட சூழல் வரவே வராது. வட மாவட்டங்களில் பாமக கொஞ்சம் வலுவான சாத்து வங்கியில் கொண்ட கட்சி தேர்தல் வர்றாத பார்க்கும்போது, தென் மாவட்டங்களையும் இப்போ தனித்து போட்டியில் போறீங்க, அங்கே வேட்பாளருடைய பட்டியல போட்டியில் போறீங்க, அதாவது வேட்பாளர் தேர்வு எப்படி நடக்குதுங்க? தென் மாவட்டங்களில் கட்சி ஆரம்பித்த காலில் தென் மாவட்டங்களையும் ரொம்ப வலிமையாக இருந்துச்சு. நீ சொன்ன மாதிரி இடையில ஒரு தேக்க நிலை, இப்போ அது மாறி தென் மாவட்டங்கள்லையும் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தர்ற கட்சியாக உருவாயிருக்கு. இதுக்காக எங்கள் நேற்றுக்கு முதலாம் 2 நாளாக வேட்பாளர் தேர்வு நடந்துகிட்டு இருக்கோம் தென் மாவட்டம், அது மிக விரைவில் அறிவிக்கும். தென் மாவட்டங்களையும் எல்லா இடங்களையும் போட்டி மருத்துவர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் எப்போ பிரச்சாரத்துக்கு வந்தது என முடிவு பண்ணிட்டேன். இந்த கொரோனா பாதிப்பு சூழல், இதில் தேர்தல் ஆணையமும் சொல்லுது விதிமுறைகளை உட்பட்டு கொரோனா நடவடிக்கைகளை உட்பட்டு தான் பரப்புரை பண்ணணும்னு சொல்கிறாங்க. வேட்பாளர் கூட 4 பேர் அரங்கை கூட்டத்தில் தான் பரப்புரை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த விதிகளுக்கு உட்பட்டு எப்படி அனுமதி கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்படும் நினைக்கிறீங்களா? ஆளுங்கட்சி தலையீடு இல்லாமல் இந்த தேர்தல் தேர்தல் ஆணையம் ஒரு தனி அதிகாரம் பெற்ற அமைப்பு தானே, அட்டானாமஸ் பாடி தானே, அப்படி தானே செயல்பட்டு ஆகணும். அது தெரியல. கடந்த பொதுக்குழுல பாமக தலைமையிலான ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு முன் வரணும், அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பாமக தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து போட்டிருந்தது. இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அது போன்று பாமகவை யாராவது கட்சி அணுகுனாங்களா? யார் உங்களோட கூட்டணி அமைக்க எந்த கட்சியும் இல்லை. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தனிச்சு போட்டியிடணும்னு சொல்லிட்டாங்க, அடுத்ததை அறிவிச்சிட்டாங்க.
அதுக்கு பிறகு நாங்களும் யாரு கூட பேசலாம். இந்த தேர்தல் அதை பற்றி தேவைகள் நாங்களும் அதை பற்றி பேசலாம். பாமக மேலே வைக்கப்படுது, அதாவது இதில் ஒரு வாக்கு வங்கிய ஒரு கணிசமான வாக்கு வங்கிய வச்சுக்கிட்டு 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பேரம் பேசுறதுக்கு சீட்டு பேரம் பேசுறதுக்கு இதை பயன்படுத்திருக்காங்க. அரசியல் விமர்சனம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உள்ளாட்சி பற்றி பேசலாம். ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க விருப்பு வெறுப்புக்கு சொல்லக்கூடிய செய்தி. ஏன் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு. கட்சி தலைமை எப்பவுமே அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இங்கே மறுத்து வைக்கும். அல்லது எந்த கட்சியை என்ன நினைப்பாங்க, அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற சூழல் எப்படி இருக்கும், வளர்ச்சிக்கு ஏற்ற முடிவு எப்படின்னு அந்த கட்சி தான் முடிவு பண்ணலாம். ஒவ்வொருத்தையும் கேட்டுட்டு முடிவு பண்ணுறது சொல்றது விமர்சனம் பண்ண கோணத்தில் இருக்கணும். அதை அவங்க விருப்பு காழ்ப்புணர்ச்சி. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக கூட்டணி அமைக்கும் போது அன்புமணி ராமதாஸ் கேள்வி கேட்கப்பட்டது, இனிமேல் வந்து ஒரு கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியுமா, தலித்து கலந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா, ஏன்னா 16 வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிற ஒரு அரசு கொண்டு வச்சு பாமக களமிறங்கியது, இனிமேல் அது போன்ற வாய்ப்பு இல்லைன்னு அப்போ அந்த கேள்விக்கு ஒரு பதிலளிச்சிருந்தார். திடீர்னு மாற்றத்துக்கு என்ன காரணம், 26 திரும்ப தனித்து போட்டிங்கிற மாதிரி ஒரு மாற்றத்துக்கு என்ன காரணம்? அதாவது இப்போ எங்கள் கட்சி ஒவ்வொரு கட்சியும் என்ன நினைப்பாங்க, வேகமாக வளர்ச்சி பெறுறதுன்னு நினைப்பாங்க. இப்போ வளர்ச்சிக்குன்னு சொன்னால் ஒரு கட்சி இன்னொரு கட்சி கூட கூட்டு சேருதுன்னு சொன்னாவே இந்த கட்சி கூட்டணி தான் சேரப்போகுது, இன்னொரு கட்சி ஆட்சியில் தான் உட்கார வைக்க போகுது, நாமையாக வேலை செய்யணும், நம்ம கட்சியாக வளர்ச்சி வளரணும்னு நினைப்பாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான கட்சியாகவும் கடந்த காலங்களில் இன்னைக்கு வரைக்கும் 3வது பெரிய கட்சியாக இருக்கிறத மேலும் முன்னேறும் நினைக்கிறதுலையும் அதுக்குண்டான அறிவிப்புகள் வேலைப்பாடுகள் நினைக்கிறது தவறு. பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி பார்த்ததுன்னா, அது இந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, கடந்த ஆட்சி எந்த ஆட்சியா இருந்தா கூட மறுத்துறையா சொல்றது, பாட்டாளி மக்கள் கட்சி சொல்றது, மக்களுக்கு நல்ல திட்டங்களை நல்லதை செய்யும் பொழுது வரவேற்பதிலையும் செய்யாதவற்றை சுட்டி காட்டுவதிலையும் குற்றச்சாட்டு சொல்வதிலையும் தவறாத கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த நிலைப்பாட்டு தான் இப்போ பயிற்சி. மக்கள் முடிவு பண்ணுங்க, மக்கள் தான் தேர்தல் எப்படி இருக்கு கை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. தை மாதம், அதனால உங்களை ஏற்கனவே வாழ்த்து சொன்னா உங்களுக்கும் உங்க குடும்பமும் நலமா இருக்க மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ வருகின்ற 19/2/2022 நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் 2022 பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை எங்கள் நிறுவன தலைவர் மதிப்புக்குரிய சமூக நிதி காவலர் மருத்துவரையா அவர்கள், எங்கள் இளைஞரணி தலைவர் மதிப்புக்குரிய சென்னையா மருத்துவர் அன்புமணி எம்பி அவர்கள் ஒப்புதலோடு முதல் பட்டியலை வெளியிடுகிறோம். இந்த முதல் பட்டியலில் முதல்ல தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னை, சென்னைக்கான சென்னை மாநகராட்சிக்கான 200 வார்டு வேட்பாளர்கள் பட்டியல் தயாராக இருக்குது. இப்போ முதல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொடுத்துருவோம், டைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ 148 வார்டுகளுக்கு வேட்பாளர் அறிவிக்கிறோம், இப்போவே 200 கொடுத்துறோம். இதுதான் தமிழ்நாட்டினுடைய முதல் பட்டியல் சென்னை மாநகராட்சி. சென்னை மாநகராட்சியை தொடர்ந்து சேலம் மாநகராட்சிக்கு 60 வார்டு, அந்த 60 வார்டு பட்டியலையும் இப்போ கொடுக்குறோம், இதோட சேர்த்து கொடுக்குறோம். மற்றதெல்லாம் தொடர்ந்து சென்னையிலையும் கொடுப்போம், அந்தந்த மாவட்ட தலைநகர்லேயே எல்லாருக்கும் வழங்குவார்கள். இந்த தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிற தேர்தலாக, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சியும் திருப்பமனையும் உண்டாக்கும் தேர்தலாக நாங்கள் பார்க்குறோம். பொதுவாக பாட்டாளி தோழனுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற எல்லோருக்கும் மருத்துவரையா அவர்கள் சொல்லுவது தான் வேத வாழ்க்கை. அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையோடு இந்த வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடையணும். இது உங்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் போகும். அதனால் உங்களுக்கும் முதல்ல நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன்.
தலித்துல தனி வார்டுல எல்லாமே தலித்து தான், எஸ்சி தான், அதுல பொதுவிலே நிக்க வைக்கிறது. தனியிலே நிக்க வைக்கிறோம், பொதுவிலையும் எஸ்சி வேட்பாளர்கள் நிக்க வைக்க வைக்கிறோம். இதுதான் சிறப்பு பிராமணிக்கிறீங்க. இதுல பாத்தீங்கன்னா புதுமுகங்களுக்கு நிறைய வாய்ப்பு, இளைஞர்களுக்கு வாய்ப்பு, வழக்கறிஞர்களுக்கு வாய்ப்பு, பெண்களுக்கு 50 விழுக்காட்டுக்கு மேல வாய்ப்பு. இதுல மூத்த நிர்வாகிகளை இடம்பெறாங்க. இப்படி எல்லாம் கலந்து பேசிதான் முடிவு பண்ணிருக்கு. எங்க மூட்டி கடந்த 4-5 நாள் எல்லாம் கலந்து பேசி மாவட்ட செயலாளர் மற்ற நிர்வாகிகளோட ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இது வேட்பாளர்கள் யாரும் குறை சொல்லாத அளவுக்கு இருக்க வேண்டிய கட்சியில் வழக்கறிஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு, புதுமுகங்களுக்கும் வாய்ப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிராமணர்லேருந்து எல்லா சமுதாயத்துக்கும் வாய்ப்பு, அவ்வளோ பெரிய வாய்ப்பு அமைஞ்சது. ஒரு சில வார்டுகளுக்கு வேட்பாளர் சென்னையில் மக்கள் மத்தியில் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் பொதுமக்கள் பிரச்சனை, சென்னை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அவ்வப்போது தேவையான பிரச்சனைகளுக்கு வளர்ச்சிக்கு மருத்துறையாக தான் முதல்ல அறிக்கை கொடுப்பாங்க. அப்போ மருத்துறையாவினுடைய அறிக்கை, அதே நேரத்தில் சென்னை அன்புமணி அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்து செய்த சாதனை, இதனால் மக்களால் பேசப்பட்டது. அது வாக்குகளாக மாறலைங்கிறத கடந்த கால நிலை. ஆனால் இப்போ இது உள்ளாட்சி தேர்தலில் அது மிகப்பெரிய நம்பிக்கை பெற்று வாக்காக மாறுன்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கிறோம்.